வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சாந்தகுமார். எஸ்கே நியூஸ் சேனல் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னா, பிசினஸ் வீடியோ பத்தி பேச போறோம். இன்னைக்கு வந்து ஒரு கம்பெனியை பத்தி பிசினஸ் வீடியோ பத்தி பேசல, ஒரு கம்பெனி வந்து எப்படி அதர் கம்பெனியை வந்து ஓவர்டேக் பண்ணி இந்த வருஷமா இன்னமும் அவங்க வந்து கன்சிஸ்டண்டா அவங்களோட க்ரோத் இருக்கு, அதை பத்தி தான் இப்ப பேச போறோம். இந்தியாவில வந்து எத்தனையோ கம்பெனி இருக்கு, ஒரு 10 வருஷம் நல்ல க்ரோத் இருக்கும், அதுக்கப்புறம் அவங்க வந்து அடி வாங்குவாங்க. ஆனா வந்து அமுல்ங்கிற ஒரு கம்பெனி மட்டும், தி டேஸ்ட் ஆஃப் இந்தியா, எல்லாருக்கும் தெரியும் அமுல் கம்பெனி, அவங்க மட்டும் எப்படி கன்சிஸ்டண்டா 1946 தொடங்கின கம்பெனி இன்ன வரைக்கும் கன்சிஸ்டண்டா எப்படி இருக்கிறாங்க. இந்தியா ஃபுல்ல எவ்வளவு பால் ப்ராடக்ட் கம்பெனி இருக்கு, ஆனா அமுல் மட்டும் இந்தியா ஃபுல்ல எப்படி வந்து அந்த இடத்த பிடிச்சாங்க, அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இருக்கும். அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி மூலமாக தான் பால் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆவின் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, கேரளாவில் பார்த்தீங்கன்னா மில்மா ப்ராடக்ட்ஸ், அவங்க மில்மாவுக்கு வந்து இது அது வந்து கேரளா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி மூலமாக பால் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா நந்தினி பால், அவங்க வந்து நந்தினி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி மூலமாக பால் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குஜராத்தில் அமுலுங்கிற கம்பெனி வந்து பால் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அமுல் மட்டும் இந்தியா ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஆவின் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தமிழ்நாட்டை விட்டு கேரளா போனீங்கன்னா யாருமே ஆவின் பால் பற்றி தெரியாது. நம்மளுக்கு மில்மா பால் பற்றி எதுவுமே தெரியாது, கேரளாவில் கொடுக்குற மில்மா பால் பற்றி. அதுமாதிரி கர்நாடகாவில் கொடுக்குற நந்தினி பால் பற்றி நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அமுல் பால் பற்றி எல்லாருக்குமே இந்தியா ஃபுல்லாக தெரியும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமுலோட பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி, அமுலுக்கோட சிம்பிள் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, ஈவெண்ட் மார்க்கெட்டிங். இந்தியாவில் இப்போ எது ட்ரெண்ட் ஆகுதோ, வேர்ல்டு எது ட்ரெண்ட் ஆகுதோ, அதை வந்து அமுல் ப்ராடக்டோட கம்பேர் பண்ணி ஒரு ஈவெண்ட் மார்க்கெட்டிங் ஃபன்னியாக பண்ணி வச்சுருவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு லாஸ்ட் 3 டேஸாக அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, மித்தாலஜி ராஜ் வந்து உமன்ஸ் கிரிக்கெட் டீம் வந்து ரிட்டையர் ஆனாங்க, அவங்கள வச்சு மித்தாலஜி ராஜை புகழ்ந்து ஒரு ஈவெண்ட் மார்க்கெட்டிங் பண்ணாங்க. ரஃபேல் நடால் வந்து ஃப்ரெஞ்ச் ஓப்பன் ஜெயிச்சார், உடனே ரஃபேல் நடாலை வச்சு ஒரு ஈவெண்ட் மார்க்கெட்டிங் பண்ணாங்க. விக்ரம் படம் செம்ம ஹிட்டானுச்சு இந்தியாவில், உடனே கமல்ஹாசன் வச்சு ஒரு ஃபன்னியாக ஒரு மார்க்கெட்டிங் பண்ணாங்க. இவ்வளோ தான் பெருசாக நியூஸ் பேப்பரில் ஆடு, பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் ஆடு, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அவங்களோட சிம்பிள் மார்க்கெட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் மாடி பண்ணியே இந்தியாவில் என்ன நடக்குதோ அதை அப்படியே வந்து மார்க்கெட்டிங் பண்ணி மக்கள்கிட்ட ஈஸியாக சேர்க்குறாங்க. ஸோ ஈவன் ஈஸியாக மக்கள்கிட்ட போய் சேர்ந்தது. அமுல் ப்ராடக்டில் இருக்க என்ன தரம் இருக்கோ அதே தரம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆவின்லேயும் இருக்குது, அதே தரம் தான் பார்த்தீங்கன்னா நந்தினி பால் கர்நாடகாவில் இருக்க பாலியும் இருக்குது, மில்மா பாலிலையும் இருக்குது. ஆனால் வந்து அமுல் ப்ராடக்ட் தான் இந்தியாவிலே டாப்பில் இருக்குது. அமுல்லையும் ஐஸ்கிரீம் இருக்குது, ஆவின்லேயும் ஐஸ்கிரீம் இருக்குது, அமுல்லையும் பன்னீர் இருக்குது, ஆவின்லேயும் பன்னீர் இருக்குது, அமுல்லையும் சாக்லேட் இருக்குது, ஆவின்லேயும் சாக்லேட் இருக்குது, அமுல்லையும் பால்கோவா இருக்குது, ஆவின்லேயும் பால்கோவா இருக்குது. ஆனால் அமுல் ப்ராடக்ட் தான் ஹிட் ஆகுது. அதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஈவெண்ட் மார்க்கெட்டிங். ஈவெண்ட் மார்க்கெட்டிங்னா ஈவெண்ட் மார்க்கெட்டிங், இந்தியாவில் எது நடந்தாலும் வேர்ல்டு எது நடந்தாலும் உடனே அந்த அமுல் ப்ராடக்டோட கம்பேர் பண்ணி ஒரு ஃபன்னியாக ஒரு மார்க்கெட்டிங் பண்ணிடுவாங்க, ஸ்ட்ராட்டஜி பண்ணிடுவாங்க. பண்ணினால தான் அவங்க வந்து இவ்வளோ பெரிய ஹிட் ஆயிருக்காங்க. அது இத்தனை வருஷம் ஆகியும் அவங்களோட கன்சிஸ்டன்சி இருக்காங்க. ஏன்னு சொல்லுங்கள், இதே கன்சிஸ்டன்சி ஆவின் பால் கிட்ட கிடையாது. ஆவின் பால்கிட்ட இதே கன்சிஸ்டன்சி இருந்தால் தமிழ்நாட்டை தாண்டி ஆவின் பால் வந்து வேறு ஸ்டேட்லேயும் வளர்ந்துருக்கும், கேரளாவில் வளர்ந்துருக்கும், கர்நாடகா வளர்ந்துருக்கும், பக்கத்து ஸ்டேட்டில் வளர்ந்துருக்கும். ஆனால் ஆவின் பாலால் தமிழ்நாட்டை தாண்டி வளர முடியல. அதுவே பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்க அமுல் கம்பெனி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, இந்தியா ஃபுல்லாக வளர்ந்துருக்காரோ அவங்களோட ஈவெண்ட் மார்க்கெட்டிங். இன்னொன்று வந்து அவங்க மிகப்பெரிய டிசிஷன் எடுத்தது சொல்லப்போனால், கோவிட் டைமில் அவங்க எடுத்தது. 2020 மார்ச் மந்த் உலகமே லாக்டவுனில் முழுகும் போது இந்தியாவிலையும் லாக்டவுன் அறிவித்தாங்க. அப்போ வந்து உலகம் ஃபுல்லாக என்ன பண்ணாங்க, கன்சியூமர் ப்ராடக்டோட நீடு வந்து குறையும் சொல்லிட்டு எல்லா கம்பெனியும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட் தயாரிக்கிறது வந்து குறைச்சிக்கிட்டாங்க. குறைச்சிட்டாங்கன்னா ஒரு 20% to 30% அவங்களோட ப்ராடக்ட் தயாரிக்கிறது வந்து குறைச்சிட்டாங்க. பட் அமுல் சிஇஓ மட்டும் ஒரு டிசிஷன் எடுத்தார். என்ன டிசிஷன்னா, அவர் ப்ரொடக்ஷன் வந்து டபுள் ஆகினாங்க. ஏன் சொல்லுங்கள் ப்ரொடக்ஷன் டபுள் டபுள் ஆகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனியும் என்ன பண்ணிட்டாங்க, அத்தியாவசிய தேவை தர இது எல்லா ஃபேக்ட்ரியும் ஷட் டவுன் பண்ண சொல்லிட்டாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா பால், கிராசரிஸ், மளிகை கிராசரிஸ், அப்புறம் வந்து டெய்லி எசென்ஷியல் நீட்ஸ், காய்கறிகள், இது மூணு மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. பால், மளிகை ஜாமா, காய்கறிகள் இது மட்டும்தான் இருக்குன்னு சொன்னோடனே என்ன பண்ணிட்டாங்க, இது எல்லா அமுலோட போட்டி கம்பெனிகள் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க, அவங்களோட ப்ரொடக்ஷன் வந்து 20% குறைச்சிட்டாங்க. ஏன்னா ஹோட்டல் கிடையாது, ரெஸ்டாரண்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட ப்ரொடக்ஷன் 20% to 30% குறைச்சிட்டாங்க. ஆனால் அமுல் மட்டும் சிஇஓ மட்டும் ஒரு விஷயம் எடுத்து ப்ரொடக்ஷன் வந்து டபுள் ஆகினாரு. எங்கள் தேவைகள் அதிகமாகிடுச்சு, நீங்கள் ப்ரொடக்ஷன் டபுள் ஆகும் சொன்னாங்க. எல்லா அவங்களோட போட்டி கம்பெனியும் அமுலோட டிசிஷன் ஒரு பைத்தியக்கார டிசிஷன் சொன்னாங்க. மார்ச் மாதம் 2020 அமுல் சிஇஓ எடுத்த டிசிஷன். பட் அதுதான் 4 மாதம் கழிச்சு புத்திசாலித்தனமாக இருந்துச்சு. ஏன்னா இந்தியா ஃபுல்லாக ஹோட்டல்ஸ் க்ளோஸ் பண்ணது பிறகு என்ன பண்ணாங்க, மக்கள் எல்லாம் வீட்டிலே சமைச்சு சாப்பிட ஆரம்பித்தாங்க. எல்லாம் ஹோட்டலில் சாப்பிட்றது குறைஞ்சது, ப்ளஸ் வெளியில் பால் குடிக்கிறவங்க கூட, இப்போ கடை தான் வெளியிலே கிடையாது, டீ குடிக்கிற கடை கூட. உடனே என்ன பண்ணாங்க, எல்லாம் வீட்டிலே சாப்பிட ஆரம்பிச்சாங்க, வீட்டிலே சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. வீட்டிலே பன்னீர் செஞ்சு சாப்பிட்றதா இருக்கட்டும், வீட்டிலே சீஸில் ஏதாவது கேக் செய்கிறதா இருந்தாட்டும், எல்லாமே வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டதுனால மக்களுக்கு வந்து தேவைகள் அதிகமாக இருந்துச்சு. 4 மாதம் கழிச்சு
மீதி கம்பெனி எல்லாமே ப்ரொடக்ஷனை குறைச்சனால வந்து அந்த இடத்துல வந்து வேறு எந்த கம்பெனியோட ப்ராடக்ட்டும் வந்து மார்க்கெட்டில் சேல்ஸில் இல்லை. அமுல் ப்ராடக்ட் மட்டும் சேல்ஸில் இருந்தனால டிமாண்ட் அதிகமானதுனால அமுலால் மட்டும்தான் இந்தியா ஃபுல்லாக சப்ளை பண்ண முடிஞ்சுது. அதுலேயும் அவங்க வந்து நல்ல ப்ரொடக்ஷன் கொடுத்தாங்க. கோவிட் டைமில் வந்து எல்லா கம்பெனியும் வந்து சேலரி வந்து ஹாஃப் சேலரியாக குறைச்ச போது அமுல் மட்டும்தான் எம்ப்ளாய்க்கு ஃபுல் சேலரி கொடுத்தது மட்டும் இல்லாமல் இன்சென்டிவ் அதிகமாக கொடுத்து எம்ப்ளாய் கூட ஒரு ஸ்மூத்தான ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டு அமுல் கம்பெனியில் தொடர்ந்து வேலை செய்யறதுக்கு எம்ப்ளாய்க்கும் வந்து உத்வேகமாக இருந்து வேலை செஞ்சாங்க. இதுதான் அவங்களோட பிக்கஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. இதனால தான் அவங்க வந்து கன்சிஸ்டண்டாக இருக்காங்க. 1946 தொடங்கின நிறுவனம் வந்து கன்சிஸ்டண்டாக இவ்வளோ நாளாக இந்தியா ஃபுல்லாக புகழ் அடைஞ்சுன்னா அது முக்கிய காரணம் இன்னொன்று ஈவெண்ட் மார்க்கெட்டிங். அவங்க இப்போ கோவிட் டைமில் எடுத்த அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. இதுதான் வந்து அமுல் கம்பெனிக்கு. ஏன்னா அமுல் கம்பெனிக்கும் ஆவின் பாலுக்கும் ஒரே த ப்ராடக்ட்ஸ் தான். அமுலில் என்ன மில்க் ஷேக் கொடுக்குறாங்களா, ஆவின்லேயும் மில்க் ஷேக் இருக்குது. அமுல் ஐஸ்கிரீம் இருக்கா, ஆவின்லேயும் ஐஸ்கிரீம் இருக்குது. அமுலில் பால்கோவா இருக்கா, எல்லாமே ஆவின்லேயும் இருக்குது. பட் ஆவின் வந்து இந்தியா ஃபுல்லாக தெரியாது, அமுல் இந்தியா ஃபுல்லாக தெரியும். தி அமுல் டேஸ்ட் ஆஃப் இந்தியாங்கிறாங்க, ஆவின் தி டேஸ்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்ல மாட்டாங்க. ஆவின் வேணால் டேஸ்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க. இதுதான் முக்கிய காரணம் அமுலோட கன்சிஸ்டன்சி. ஏன்னா குண்டு சத்திலே குதிரை ஓட்ட முடியாது. குண்டு சத்திலே குதிரை ஓட்டுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆவின், கேரளாவில் இருக்க மில்மா பால், கர்நாடகாவில் நந்தினி பால் குண்டு சத்திலே குதிரை ஓட்டுறாங்க. ஆனால் அமுல் வந்து இந்தியா ஃபுல்லாக விரிவடைஞ்சது காரணம் ஈவெண்ட் மார்க்கெட்டிங், அவங்களோட தந்திரங்கள், டைமுக்கு டைம் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி, அவங்களோட சிஇஓ பண்ணுற அவங்களோட மேல்மட்ட அதிகாரிகள் பண்ணுற நல்ல டிசிஷனாக தான் அமுல் வந்து இந்தியாவில் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகி. இதுதான் அவங்களோட பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி. இதோட நான் இந்த காணொலியை நிறைவு செஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் சாந்தகுமார், குட் பை.